காஷ்மீரை பொறுத்தவரையில் நம்ம இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி எழுபது அந்த அரசியல் சாசன அந்த ஷரத்தை நீக்கிய பிறகு காஷ்மீரில் இருக்கிற அத்தனை அரசியல் அமைப்புகளை சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா இனிவரும் காலகட்டங்களில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போகிறோம் இனி வரும் காலகட்டங்களில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்ப கொண்டு வந்தால் தவிர நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் முதல் வெற்றி அவர்கள் அனைவரையும் தேர்தலில் நிற்க வைப்பது முதல் வெற்றி இது இரண்டாவது வெற்றி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எண்ணிக்கை விட்டுருவோம் எழுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று பாஜக முதல் இடத்தில் இருக்கிறது இன்னும் நான்கு இடங்கள் எண்ணப்பட உள்ளன அதற்கு அடுத்த இடத்தில்தான் தேசியவாத காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி தேசியவாத காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி எனப்படும் ஃபருக் அப்துல்லாவுடைய கட்சி இருக்குது ஒமர் அப்துல்லாவுடைய கட்சி இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றி மூன்றாவது இடத்தில் பிடிபி இருக்குது மூன்றாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க நாற்பத்தி ஒம்போது இடங்களில் வெற்றி பெற்று இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க ஸோ ஆகக்கூடி வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாஜக முதல் இடத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஜம்முன் ரீஜனை வந்து பாஜக கைப்பற்றியிருக்கு எல்லோரும் எதை பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து தேசிய தேசிய மாநாட்டு கட்சியும் பிடிபியும் சேர்ந்து வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்களே அப்படின்னு அந்த நிறைய அப்படின்னு சொல்லப்படுற பகுதி வந்து காஷ்மீர் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகள் அங்கே என்ன நடஞ்சுன்னு நம்ம பார்க்கணும் இந்த தேர்தலில் வந்து மூன்றாவது பெரிய வெற்றியை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு வருவோம் மூன்றாவது பெரிய வெற்றி என்னென்னா சென்ற முறை சுமார் நாற்பத்தி நாலு சதவீதம் மட்டுமே வாக்குகள் போடப்பட்டிருந்தன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நூறு பேர் இருக்காங்கன்னா நாற்பத்தி நாலு பேர் தான் வாக்களித்திருந்தார்கள் இந்த முறை ஐம்பத்தி ஓரு பேர் வாக்களித்திருக்காங்க ஐம்பத்தோரு சதவீதம் மக்கள் வாக்களித்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு சதவீத மக்கள் அதிகமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ அதிகமாக வந்து வாக்களிக்கும்போது என்ன சொல்லுது என்ன அது மீன் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை எடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என மக்கள் கூறுகிறார்கள் அதை விரும்புகிறார்கள் அதனால் பெரிய எண்ணிக்கையில் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு 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 பார்வை இது தவிர்த்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கு வெற்றியை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம் அதிகபட்ச வாக்குகள் போலானது பர்சன்டேஜ் வைஸ் போலானது பார்த்திங்கன்னா ஜம்மு ரீஜனில் போலாச்சு குறைந்த எண்ணிக்கை குறைந்த சதவீதத்தில் மட்டுமே வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் போலாச்சு அதை சரியாக புரிஞ்சுக்கணும்னா மொத்தமே பதிவாயிருக்கிறது ஒரு ஒம்பது ஒம்பதரை லட்சம் வாக்குகள் தான் பதிவாகிருந்துச்சி அதில் பாஜக ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் லேக் ஓட்ஸ் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட பாஜக வாங்கியிருக்கு மிச்சம் வந்து ஒரு பக்கம் சுயேட்சைகளும் இன்னொரு பக்கம் மற்ற அந்த குப்பை சாரி குப்கர் கூட்டணி ஸோ குப்பை கூட்டணின்னு தான் வருது பாருங்கள் அந்த குப்பை கூட்டணி உடைய ஆட்கள் வந்து மிச்ச வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் பாரதிய ஜனதாவுடைய வாக்குகளை விட கம்மியாக வாங்கியிருக்காங்க இந்த குப்பை கூட்டணியுடைய வாக்குகள் எங்கே விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகமாக விழுந்துச்சு காஷ்மீரில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம்னு நமக்கு தெரியும் நிறைய அங்கே பிரிவினைவாத கோஷங்கள்லாம் இருந்த ஒரு பகுதி இன்றைக்கி மக்களை வந்து திரும்ப மெயின் ஸ்ட்ரீம் தேசிய நீரோட்டத்திற்கு பாரதிய ஜனதா உடைய மத்திய அரசு கொண்டு என்று இதில் நம்ம வெளிப்படையாக பார்க்கலாம் அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கை பொறுத்தவரையில் என்னென்னா பல மாவட்டங்களில் வந்து எண்ணிக்கை மிக குறைவு அந்த ஓட்டான பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா ரொம்ப குறைவு அனந்த்நாகு பகுதியில்தான் சென்ற முறை சென்ற தேர்தலில் வந்து இரண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாயிருந்த அந்த பகுதியில் இன்றைக்கி ஏழு சதவீத வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது இனிமேல் இந்த பகுதிகளில் வந்து அமைதி திரும்பவும் அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கிறதால்தான் இன்றைக்கி கடும் குளிரான ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளில் வந்து உச்சபட்ச குளிர் இருக்கிற ஒரு பீரியட் இது தான் அப்படின்னு கணக்கிடு சொல்லுது இந்த குளிரையும் மீறி இந்த எட்டு பேஸில் நடந்த இந்த தேர்தலில் வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆக இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் வெற்றின்னு சொல்லலாம் பிஜேபியை பொறுத்தவரை பொலிட்டிக்கல் வெற்றி பிஜேபியை பொறுத்தவரையில் ஐடியாலாஜிக்கல் வெற்றி மத்திய அரசை பொறுத்தவரை நிர்வாக ரீதியிலான வெற்றி நாட்டை பொறுத்தவரையில் நாட்டுடைய ஒருங்கிணைப்பு ஒருமைப்பாடு இதற்கான வெற்றி இந்த அத்தனை விஷயத்தையும் வந்து இந்த தேர்தல் மிக சிறப்பாக செய்து இருக்கின்றது தான் என்னுடைய பார்வை நன்றி வணக்கம்